இயற்கை வளங்களை எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் அளிக்கக்கூடாதென ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும்போதே அவர் இதனை தெரிவித்தார். நீலப்பசுமை ஜுகமொன்றுக்கான பிரகடனத்தை வெளியிடுவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. நீலப்பசுமை திட்டத்திற்கான உத்தியோகபூர்வ இணையதளம் ஒன்றையும் ஜனாதிபதி இதன்போது ஆரம்பித்து வைத்தார். පෘථිවි අක්ෂය වෙනස් වීම සහ ගිනි කඳු පිපිරීම ආදී මගින් වායු ගෝලයට එකතු වෙන ද්‍රව්‍ය මෙන්ම තාපයද පෘථිවි උෂ්ණත්වය ස්වභාවික ලෙස වැඩි කරනවා. නමුත් ගෝලීය උෂ්ණත්වය කෙරෙහි இதனை அடுத்து அங்கு உரையாற்றிய ஜனாதிபதி சுகாதாரத்தோடு கூடிய மக்கள் சமூகம் ஒன்றை உருவாக்கும் திட்டத்தின்போது இயற்கையின் முக்கியத்துவம் குறித்து அறிந்து செயற்படுவது முக்கியமானதாகும். மனிதனை மேம்படுத்தும் செயற்திட்டங்களின் போது இயற்கை வளங்களை பாதுகாப்பதோடு மாத்திரமல்லாமல் அதனை முன்னெடுக்கவும் வேண்டும். இயற்கை வளங்களை இதற்காகவும் அளிக்க வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்தார்.